ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை படித்தால் அந்த குடும்பம் தழைக்கும். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை படித்தால் அந்த தலைமுறையை தழைக்கும். இது ஒன்றும் ஒப்புக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல. தமிழ் சினிமா பெண்களை எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறது? ஒரு நிமிடம் நேரம் கண்ணை மூடி யோசித்தாரோ என்னவோ இயக்குனர் சிவாவிடம் மனம் விட்டு பேசினாராம் அஜித். நானும் சரி, சக ஹீரோக்களும் சரி, பெண்கள் பின்னே சென்று லீவ் டீசிங் செய்வது மாதிரி எல்லாம் நிறைய நடித்திருக்கின்றோம். இப்ப நினைத்து பார்த்தாலும் சங்கடமாயிருக்கு. பெண்களை படிக்க விடணும், ஆனால் அவர்களை சுதந்திரமா விடுறதல்ல. காதல், ஈவ் டீசிங்னு நிறைய நடிச்சிட்டோம், அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்கின்ற மாதிரி நம்ம படத்துல ஒரு காட்சி இருக்கணும் சிவா என்றாராம் அஜித். அதன் பிறகு படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் சிவா. வேதாளம் படம் பெண்களின் பெருமையை சொல்கின்ற படமாக இருக்கும் என்கின்றனர். படம் பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற அத்தனை பேரும் பெண்களை தன் சகோதரியாக, தாயாக, சக மனுஷியாக பார்ப்பது நிச்சயமாம்.